சாரிபாத் ஊர் விதவை. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிறபோது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒருபிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்துப்போக, அது எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு இரண்டு விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இஸ்ரவேல் தேசத்தில் மழை பெய்யவில்லை. ஆனபடியினால் கேரித் ஆறு சில நாட்களுக்கு பின்பு வற்றி போயிற்று. கேரித் ஆறு வற்றி போனாலும் யோர்தான் நதி வற்றி போவதில்லை. கர்த்தர் எலியாவை கேரித் ஆற்றண்டைக்கு ஏன் அனுப்பினார் என்பது தெரியவில்லை. ஒருவேளை கர்த்தர் தம்முடைய தெய்வீக பராமரிப்பை எலியாவுக்கு வெளிப்படுத்துவதற்காக அவரை அங்கே அனுப்பியிருக்கலாம். கர்த்தருடைய பராமரிப்புகள் எப்போதும் ஒன்றுபோகல இருப்பதில்லை. அவர் பல வழிகளில் தம்முடைய பிள்ளைகளின் தேவைகளை சந்திக்கிறார். கர்த்தருடைய தெய்வீக பராமரிப்புகள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு காலத்திலும் வித்தியாசமாக இருக்கும் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக கர்த்தர் எலியாவை கேரித் ஆற்றண்டைக்கு அனுப்பினார். கேரித் ஆறு வற்றி போன போது கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு மறுபடியுமாய் உண்டாயிற்று. கர்த்தர் எலியாவை நோக்கி, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்று சொல்கிறார். சாரிபாத் சீதோனில் உள்ள பட்டணம். இது இஸ்ரவேல் தேசத்தின் எல்லைகளுக்கு அப்பால் உள்ளது. சாரிபாத் ஊரில் உள்ளவர்கள் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். அவர்கள் புறஜாதி ஜனங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் புறஜாதியார் மத்தியிலும் அறிவிக்கப்படுகிறது. தம்முடைய கிருபை புறஜாதியாருக்கும் கிடைக்கும் என்பதை கர்த்தர் பூர்வ காலங்களிலேயே இந்த சம்பவத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகிறார். எலியா புறஜாதியார் மத்தியில் அனுப்பப்பட்ட முதலாவது தீர்க்கதரிசி. புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த சம்பவத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறார். அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷம் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசம் எங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்தபோது இஸ்ரவேலருக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவை நடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் வேறொருத்தி நடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. லூக்கா 4:25-26. இஸ்ரவேல் ஜனத்தார் எலியாவை நேசிக்கவில்லை. அவருடைய சொந்த தேசத்து ஜனங்களே அவரை தங்கள் தேசத்தை விட்டு துரத்தி விட்டார்கள். ஆகையினால் அவர் புறஜாதியாரின் ஊராகிய சாரிபாத்திற்கு போக வேண்டியதாயிற்று. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் யூதர்கள் மத்தியிலே சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். யூதர்கள் சுவிசேஷத்தையும் அப்போஸ்தலர்களையும் ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்த போது அப்போஸ்தலர்கள் புறஜாதியாரிடத்தில் புறப்பட்டு போய் அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தார்கள். அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி, உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும், நான் சுத்தமாய் இருக்கிறேன், இது முதல் புறஜாதியாரிடத்திற்கு போகிறேன் என்று அவர்களுடனே சொல்லி அவ்விடத்தை விட்டு தேவனை வணங்குகிறவனாகிய இஸ்து என்னும் பேருள்ள ஒருவனுடைய வீட்டிற்கு வந்தான்.
அவன் வீடு ஜப ஆலயத்திற்கு அடுத்ததாயிருந்ததே. அப்போஸ்தலர் 18:6-7. புரஜாதியாரின் பட்டணங்கள் ஏராளமாக இருந்தாலும் கர்த்தர் எலியாவை சீதோன் கடத்த சாரிபாத் ஊருக்கு போகச் சொல்கிறார். ஆகாபின் மனைவியாகிய ஏசபேல் சீதோனை சேர்ந்தவள். சீதோனியர் பாகாலை ஆராதிக்கிறார்கள். நேபாத்தின் குமாரனாகிய எரபயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்சமான காரியம் என்று நினைத்தாற்போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத் பாகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். 1 Kings 16:31-32. ஏசபேல் எலியாவுக்கு பிரதான சத்துருவாயிருக்கிறாள். கர்த்தர் எலியாவை பாதுகாக்கிறார். ஏசபேலால் எலியாவை ஒன்றும் செய்ய முடியாது என்பதை தெளிவுபடுத்துவதற்காக கர்த்தர் அவரை ஏசபேலின் தேசத்திற்கே போகச் சொல்கிறார். எலியா ஏசபேலின் தேசமாகிய சீதோனில் தங்கியிருக்கிறார். ஆனாலும் ஏசபேலால் எலியாவுக்கு ஒரு தீங்கும் செய்ய முடியவில்லை. எலியா சீதோனில் இருந்தாலும் கர்த்தருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் அவரை சூழ்ந்து கொள்கிறது. எலியாவை பராமரிக்கும்படி கர்த்தர் ஒரு விதவைக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இவள் சமுதாயத்திலே பிரபல்யமானவள் அல்ல. இவள் ஒரு ஏழை விதவை, தனிமையில் இருக்கிறாள். பிறருக்கு உதவி செய்ய இவளிடத்தில் திரளான பொக்கிஷமோ களஞ்சியம் நிறைய தானியமோ இல்லை. ஆனாலும் எலியாவை பராமரிக்கும்படி கர்த்தர் இந்த விதவையை தேர்ந்தெடுக்கிறார். இந்த பிரபஞ்சத்தில் பலவீனமாய் இருக்கிறவர்களையும் பைத்தியமாய் இருக்கிறவர்களையும் கர்த்தர் பயன்படுத்தி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். சாரிபாத் ஊர் விதவை ஒரு ஏழையாய் இருந்தாலும் கர்த்தருடைய தெய்வீக திட்டத்தில் அவளுக்கும் ஒரு பங்கு கிடைக்கிறது. எலியா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சாரிபாத்திற்கு போகிறார். சாரிபாத் ஊரின் வாசலிலே கர்த்தருடைய பராமரிப்பு எலியாவுக்கு காத்து கொண்டிருக்கிறது. எலியா அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறிக்கிக் கொண்டிருக்கிறாள். எலியா அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்று கேட்கிறார். கொண்டு வர அவள் போகிற போது எலியா அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றும் கேட்கிறார். சாரிபாத் ஊர் விதவை பரம ஏழையாய் இருக்கிறாள். அவளிடத்தில் பானையில் ஒருபிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயும் மாத்திரமே இருக்கிறது. இவற்றை தவிர அவளிடத்தில் வேறு எதுவும் இல்லை. இதை சாப்பிட்டு தீர்ந்துவிட்டால் இதன் பிறகு சாப்பிடுவதற்கு அவளிடத்தில் வேறு ஒன்றுமே இல்லை. இந்த விதவைக்கு ஒரு குமாரனும் இருக்கிறான். சாரிபாத் ஊர் விதவை எலியாவை நோக்கி, பானையில் ஒருபிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்துப்போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்று சொல்கிறாள். அந்த ஸ்திரீயின் வீட்டில் அப்பம் சுடுவதற்கு விறகுகள் கூட இல்லை. அவள் தெருவில் வந்து 2 விறகுகளை பொறுக்குகிறாள். இப்படிப்பட்ட ஏழை ஸ்திரீயினிடத்தில் கர்த்தர் எலியாவை அனுப்புகிறார். கர்த்தர் எலியாவை கேரித் ஆற்றண்டையில் போஷித்தார். காகங்கள் அவருக்கு அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. எலியாவை போஷிப்பதற்கு காகங்களை பயன்படுத்திய கர்த்தரால் இந்த ஏழை விதவையையும் பயன்படுத்த முடியும். தீர்க்கதரிசியாகிய எலியா தன்னுடைய நிலைமையை மிகவும் பரிதாபமாக எடுத்துச் சொல்லி அந்த ஸ்திரீயினிடத்தில் பிச்சை கேட்க வேண்டியதில்லை. எலியாவும் அவளோடு சேர்ந்து சாப்பிடுவார். தீர்க்கதரிசிக்கு போஜனம் கொடுத்ததினால் அந்த ஸ்திரீயின் வீட்டில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கியிருக்கும். எலியா சாரிபாத் ஊர் விதவையின் வீட்டிற்கு அவளை வெறுமையாக்க வராமல் அவளை கர்த்தருடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கவே வந்திருக்கிறார். சாரிபாத் ஊர் விதவை மனத்தாழ்மை உள்ளவள். அவள் சோம்பேறியாய் இராமல் சுறுசுறுப்பாய் வேலை செய்கிறாள். 2 விறகுகளை பொறுக்கி தனக்கும் தன் குமாரனுக்கும் அப்பம் சுடுவதற்கு ஆயத்தம் பண்ணுகிறாள். எலியா இந்த ஸ்திரீயினிடத்தில் ஆரம்பத்திலே குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் கொண்டு வருமாறு கேட்டார். சாரிபாத் ஊர் விதவையோ அந்நியரை உபசரிக்கும் சுபாவம் உள்ளவள். எலியா தண்ணீர் கேட்டவுடன் அந்த ஸ்திரீ தண்ணீர் கொண்டு வர உடனே புறப்பட்டு போகிறாள். அவள் எலியாவிடம் தன்னுடைய வறுமையை பற்றி புலம்பவில்லை. எலியா தனக்கு ஏதாவது உதவி செய்வாரா என்று அவள் அவரிடத்தில் உதவியும் எதிர்பார்க்கவில்லை. எலியா ஒரு அந்நியராக இருப்பதினால் அவருக்கு தண்ணீர் கொடுக்க அவள் மறுக்கவும் இல்லை. எலியா சாரிபாத் ஊர் விதவையினிடத்தில் குடிக்கிறதற்கு தண்ணீர் கேட்டபோது அவள் சும்மா உட்கார்ந்திருக்கவில்லை.
அவள் ஒலிமுக வாசலிலே விறகு பொறுக்கிக் கொண்டிருக்கிறாள். இதன் பின்பு அவள் தனக்கும் தன் குமாரனுக்கும் அப்பம் சுட வேண்டும். அவள் இப்போது சுறுசுறுப்பாய் வேலை செய்கிறாள். அவள் இன்னும் செய்ய வேண்டிய வேலையும் அதிகமாக இருக்கிறது. ஆனாலும் எலியா அந்த ஸ்திரீயினிடத்தில் தனக்கு குடிக்கிறதற்கு தண்ணீர் கேட்டபோது அவள் தன்னுடைய சொந்த வேலைகளை நிறுத்திவிட்டு எலியாவுக்கு தண்ணீர் கொண்டு வரப்போகிறாள். எலியா தனக்கு தண்ணீர் கொண்டு வரப்போகும் அந்த ஸ்திரீயினிடத்தில் கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்று கேட்கிறார். அந்த ஸ்திரீ தன்னிடத்தில் எவ்வளவு மாவும் எவ்வளவு எண்ணெயும் இருக்கிறது என்பதை எலியாவினிடத்தில் சொல்லுகிறாள். ஆனால் எலியாவோ அவளை பார்த்து, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் என்று சொல்கிறார். சாரிபாத் ஊர் விதவையின் விசுவாசமும் கீழ்ப்படிதலும் சோதிக்கப்படுகிறது. சாரிபாத் ஊர் விதவை முதலாவதாக எலியாவுக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி அவருக்கு கொடுக்க வேண்டும். அதன் பின்பு அவள் தனக்கும் தன் குமாரனுக்கும் மீதமிருக்கும் மாவிலும் எண்ணெயிலும் அப்பத்தையோ அடையையோ உண்டு பண்ண வேண்டும். எலியா சாரிபாத் ஊர் விதவினிடத்தில் பேசும்போது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பற்றியும் சொல்லுகிறார். எலியா அந்த ஸ்திரியை நோக்கி, கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். சாரிபாத் ஊரின் விதவை எலியாவின் வார்த்தைகளை விசுவாசித்தாள். எலியாவின் வார்த்தையின்படி செய்வதற்கு அவளிடத்தில் விசுவாசம் இருந்தது. பஞ்சகாலம் முழுவதும் அவர்களுக்கு போதுமான அளவு எண்ணெயும் மாவும் கிடைத்தது. பஞ்சம் முடிந்த பின்பு எண்ணெயும் மாவும் குறைந்து போயிற்று. சாரிபாத் ஊர் விதவைக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பற்றி ஒன்றும் தெரியாது. அவள் புறஜாதி தேசமான சீதோனை சேர்ந்த ஸ்திரீ. சீதோனியர் பாகாலை ஆராதிக்கிறவர்கள். அவர்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பற்றி கேள்விப்படாதவர்கள். ஆனாலும் எலியா அந்த ஸ்திரீயினிடத்தில் பேசும்போது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி சொல்லுகிறார். எலியா அந்நிய ஸ்திரீயினிடத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. எலியா இப்போது பசியாய் இருக்கிறார். அவருக்கு போஜனம் தேவைப்படுகிறது. சாரிபாத் ஊர் விதவையினிடத்தில் உதவி செய்ய மனம் இருக்கிறது. ஆனால் அவருடைய வீட்டிலோ போதுமான அளவு மாவும் எண்ணெயும் இல்லை. இந்த சூழ்நிலையில் எலியா அந்த ஸ்திரீக்கு கர்த்தருடைய நாமத்தினால் ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுகிறார். அந்த ஸ்திரீக்கு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என்றால் அவள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் தனக்கு நிறைவேற வேண்டும் என்றால் அவள் கர்த்தரை விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணுகிறவர்கள் விசுவாசத்தோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும். விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். அதன் பின்பு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். சாரிபாத் ஊர் விதவை எலியாவின் வார்த்தைகளை நம்புகிறாள். அவள் தன்னுடைய தேவைகளுக்குத்துவம் கொடுக்காமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாள். அந்த விதவை தேவனுடைய தெய்வீக வாக்குத்தத்தை நம்புகிறாள். சாரிபாத் ஊர் விதவையின் விசுவாசம் தேவனுடைய கிருபையின் ராஜ்யத்தில் நடைபெறுகிற மிகப்பெரிய அற்புதமாக இருக்கிறது. அவளுடைய பானையில் மா செலவழிந்து போகாமலும் கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகாமலும் இருப்பது கர்த்தருடைய தெய்வீக பராமரிப்பின் ராஜ்யத்தில் நடைபெறுகிற மிகப்பெரிய அற்புதமாக இருக்கிறது. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அவர்கள் பானையிலிருந்தும் கலயத்திலிருந்தும் எவ்வளவு பொருட்களை வெளியே எடுக்கிறார்களோ அவ்வளவு பொருட்கள் தெய்வீக வல்லமையினால் அவற்றிலே வந்து சேருகிறது. பானையில் உள்ள மாவின் அளவும் கலயத்தில் உள்ள எண்ணெயின் அளவும் அதிகரிக்கவும் இல்லை, அது குறைந்து போகவும் இல்லை. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். 2 கொரிந்தியர் 9:10. சாரிபாத் ஊர் விதவை கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கு நன்மை செய்யும் போது கர்த்தர் அவளுக்கு நன்மை செய்கிறார். அவள் பானையிலிருந்து மாவையும் கலயத்திலிருந்து எண்ணெயையும் எடுக்காமல் போனால் அதிலே மாவும் எண்ணெயும் அதிகரிக்காது. அதே வேளையில் மாவும் எண்ணெயும் அவற்றிலிருந்து எடுக்கப்படுவதினால் அவை குறைந்து போகவில்லை. செலவழித்தால் குறைந்து போகும்,
இது இயற்கையின் பொதுவான பிரமாணம். ஆனால் இங்கோ செலவழித்தும் குறைந்து போகாமல் இருக்கிறது. இது கர்த்தருடைய அற்புதத்தின் பிரமாணம். கர்த்தர் எலியாவை இதுவரையிலும் காகங்களினால் போஷித்தார். இது ஒரு அற்புதம். எலியாவுக்கு அன்றாட போஜனம் கிடைக்கிறது. ஒரு மாதத்திற்கு தேவையான மொத்த போஜனமும் அவருடைய சேமிப்பில் இல்லை. ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலும் சாயங்காலத்திலும் காகங்கள் அவருக்கு அப்பத்தையும் இறைச்சியையும் கொண்டு வந்து கொடுத்தது. எலியா இப்போது சாரிபாத்தில் இருக்கும் போதும் கர்த்தர் அவருக்கு அன்றாட போஜனத்தை கொடுக்கிறார். எண்ணெயில் சுடப்பட்ட அப்பம் அவருக்கு அன்றாட போஜனமாக கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் எலியா அந்த ஸ்திரீயின் வீட்டிலே போஜனம் பண்ணுகிறார். அது வரையிலும் பானையின் மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. சாரிபாத் ஊர் விதவை எலியாவுக்கு அப்பம் சுட்டு கொடுப்பதற்கு முன்பாக அவருடைய வீட்டிலே பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் மாத்திரமே இருந்தது. அந்த ஸ்திரீயும் அவருடைய குமாரனும் இந்த மாவையும் எண்ணெயையும் பயன்படுத்தி ஒருவேளை சாப்பிடலாம். இதை சாப்பிட்ட பின்பு அவர்கள் இரண்டு பேரும் செத்துப்போக வேண்டும் என்பதே அந்த ஸ்திரீயின் திட்டம். இப்போதோ கர்த்தர் அவருடைய மாவையும் எண்ணெயையும் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் அவர்களையும் போஷிக்கிறார். சாரிபாத் ஊர் விதவை கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கு போஜனம் கொடுத்தாள். கர்த்தர் அந்த ஸ்திரீக்கும் அவருடைய குமாரனுக்கும் போஜனம் கொடுக்கிறார். தேசத்தின் மேல் கர்த்தர் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் அவர்களுக்கு தேவையான போஜனம் தொடர்ந்து கிடைக்கிறது. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20. நம்முடைய இருதயத்தில் நாம் கர்த்தருக்கு இடம் கொடுக்க வேண்டும். அப்போது கர்த்தரும் நம்மோடு கூட போஜனம் பண்ணுவார். சாரிபாத் ஊர் விதவை கர்த்தருடைய தீர்க்கதரிசியோடு கூட போஜனம் பண்ணினாள். நமக்கு அதைவிட பெரிய சிலாக்கியம் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தரோடு கூட போஜனம் பண்ணுவோம். அப்போது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய போஜனத்தையும் ஜீவ தண்ணீரையும் கொடுப்பார். அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். சங்கீதம் 37:19.